வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைகளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நம்ம கும்பிடும்பொழுது நம்ம ஆறா தெய்வத்தோட ஆரம் சேரும்பொழுது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஆற்றலை நடக்குது. பல வருஷமாக நம்ம பூஜை பண்ணி வச்சுருக்க விஷயத்தை திருப்பி அதை கொண்டு வரதுக்கு இன்னும் பல நாள் பல வருஷம் அப்படி ஆகும். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட தெய்வம் கடந்து போய் வரும், அதுவும் நம்ம கூட. குலதெய்வங்களுக்கு இது பிடிக்காது ஃபஸ்ட்டு. ஸோ அதனால தான் சில நேரத்தில் வந்து குலதெய்வங்களுடைய சில சங்கடங்களுக்கு உள்ளாகிறது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு. நம்ம வீட்டில் பயன்படுத்திய பூஜை பொருள்களில் ஏன் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஏன் கொடுக்கலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கொடுக்கக்கூடாது தான், ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன். பட் என்னென்ன பொருளுங்கிறத அப்படி சொல்கிறேன். பூஜை மணி, பக்கத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா யாராவது வந்திருப்பாங்க, ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறது வந்திருப்பாங்க, ஐயோ மணி இல்லை கொடுக்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுப்போம், அதுமாரி கொடுக்கக்கூடாது. தாம்பலம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பஞ்சபாத்திரம், அதுக்கு மேலே இருக்கிற உத்திராணி கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய மந்திர பொருட்கள், மந்திர உச்சாரணங்கள்லாம் அது வாங்கி வச்சுருக்கிறது தான் பஞ்சபாத்திரத்தோடைய மிகப்பெரிய வேலை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் திடீர்னு தாம்பலம் கேட்பாங்க, அதையும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் திடீர்னு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், தாம்பலம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு கேட்கும்போது நம்ம வந்து நம்மள்கிட்ட கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாமே ஒழிஞ்சு, இதை கொடுத்துட்டு நம்ம கடைசியில் நம்ம வந்து ஐயோ கொடுத்துட்டோமேனு பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாங்கன்னா அந்த தாம்பலம் அவங்களையும் வாங்கிக்கிட்டோம், இல்லாட்டினா ரெண்ட் விடுறவங்களும் வாங்கிக்கிட்டோம். நம்மளுடைய பூஜை பொருள், அதாவது நான் சொல்கிறதெல்லாம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தாம்பலம், சின்னதாக இருக்கும் இல்லையா, அது இந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் பெரிய பெரிய தாம்பலமாக கொடுப்பாங்களே, அதை நீங்கள் கொடுக்கலாம், அது தவறு கிடையாது. பூஜை ரூமில் இருக்கக்கூடிய மணி, உங்களுக்கு அந்த பஞ்சபாத்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டு, திடீர்னு கொடுத்து தான் வைப்போமே பக்கத்தில் இருந்து தந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. விளக்கு, அதேமாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற சங்கு, பூஜை வீட்டில் அறையில் வச்சுருக்கூட நம்ம வீட்டில் இருக்க எதையுமே நம்ம கொடுக்கக்கூடாது தான். நான் தனித்தனியாக சொல்கிறத விட மொத்தமாக சொல்லிடலாம். ஏன்னா நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய மந்திர உச்சாரணங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நம்ம கைவசப்பட்டு, இப்போ மணி அடிக்கிறீங்கன்னா உங்களுடைய ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெய்வ திரும்ப அந்த கையில் தான் அடிச்சிருப்பீங்க. எல்லா எனர்ஜியும் மணியோடு சேர்ந்து ஒழிக்கிற சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட தீபத்தில் கற்பூரம் ஆற்றி காமிச்சிட்டா தீபம் அடிக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய எண்ணத்திற்கு நம்ம ஒளி கொடுக்கக்கூடியது ஒளி, ஒளி தீபத்திலேருந்து வரக்கூடிய ஒளி அடிக்கிறோம் பார்த்திங்களா மணி, அதோட ஒளி, இந்த ஒளியாலை சேர்ற ஒரு விஷயத்தில் அங்கே பஞ்சங்கம் நடக்கும். எவ்வளோ பெரிய விஷயம், தீபத்தை காமிச்சிக்கிட்டே மணி அடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சயின்டிஃபிக்கல் லாஜிக் இருக்குது. அதான் ஒளி அலை சேரும் பொழுது, ஒளி அலை ரெண்டுமே சேரும்பொழுது நம்மளுடைய வார்த்தைக்கும் எண்ணத்திற்கும் வலிமை கிடைக்கும். தெய்வத்துக்கு முன்னாடி பண்ணும்பொழுது ஈஸியாக டைரெக்டாக போய் சேரும். ஸோ அப்படி நம்ம கைப்பக்கத்திலே இருந்த ஒரு மணியை நம்ம கொடுக்கும் பொழுது, கை மாறும் பொழுது அங்கே அந்த சக்தி இழக்கப்படும். அப்போது நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய தண்ணி, பஞ்சபாத்திரம், அங்கே தண்ணி வச்சுருப்போம். நம்ம டெய்லி தீர்த்தமாக சொல்லக்கூடிய விஷயம், நம்மளுடைய பார்வை, மனம், நம்மளுடைய அல்ட்ரா வயலட்டுடைய சக்திகள் எல்லாமே அந்த தண்ணியில் தான் ஸ்டோர் ஆகும், அதுதான் தீர்த்தமாகிறது. அப்போ அந்த தீர்த்தத்தை நம்ம எல்லாம் யூஸ் பண்ண அந்த பாத்திரத்தில் நம்ம கழுவி வச்சாலும் சரி, நழுவி வச்சாலும் சரி, எல்லாமே அங்கே இருக்கும் பொழுது புதுசு புதுசாக நமக்குடைய அந்த ஆறாக்குள்ளேயே இருக்கும். ஆறா என்பது தான் முக்கியம். தெய்வ அறைங்கிறது நம்ம கும்பிடும்பொழுது நம்ம ஆறா தெய்வத்தோட ஆரம் சேரும்பொழுது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஆற்றலை நடக்குது, தெய்வீக சக்தி. அப்போ அது மாறுபடும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற விளக்கு, நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயே எரிஞ்சிக்கிட்டே நமக்குள்ளேயே நம்ம பல துன்பங்களை தீர்க்கக்கூடியதான் விளக்கு. ஸோ அதையும் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைகளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பை மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது டோட்டலாக அவங்களுடைய வேரியேஷனுக்கு மாறும், திருப்பி பழையபடி நம்ம கொண்டு வரதுக்கு நாளாகும். பல வருஷமாக நம்ம பூஜை பண்ணி வச்சுருக்க விஷயத்தை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டுமல்லாமல் நம்மளுடைய திருப்பி அதை கொண்டு வரதுக்கு இன்னும் பல நாள் பல வருஷம் அப்படி ஆகும். ஸோ அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைகள், பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய தீர்த்தவாரிகள் எல்லாத்தையுமே நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். மற்றவங்க கடன் கேட்குறாங்கிறதுனால கொடுத்து, எமர்ஜென்சியை கொடுத்து நம்ம சக்திகளை இழந்து விடக்கூடாது. இது ஒன்று முக்கியமானது. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட தெய்வம் கடந்து போய் வரும், அதுவும் நம்ம கூட. குலதெய்வங்களுக்கு இது பிடிக்காது ஃபஸ்ட்டு, நம்மளுடைய பொருள், நம்மளுடைய மக்கள். அப்போது வந்து குலதெய்வங்களுக்கு மட்டும்தான், மற்ற தெய்வங்கள் பொதுவாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போது அவங்க வந்து டெய்லி வந்து நம்ம பூஜை பண்ணிட்டு பிறகு நம்ம குலதெய்வங்கள் வந்து நமக்காக அந்த இதில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் பூஜை பொருட்கள். உட்கார பழகை, உட்கார இடம், இது எல்லாமே நமக்கு சொந்தம், நம்மளுடைய மூலாதாரத்துக்கு சொந்தம், குழந்தைங்களுக்கு சொந்தம் இருக்க விஷயமும் அவங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால தான் சில நேரத்தில் வந்து குலதெய்வங்களுடைய சில சங்கடங்களுக்கு உள்ளாகிறது. முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஐயோ நீங்கள் வீடியோ பார்த்த பிறகு தான் நான் அது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, சால்ட்டு கல் உப்பை வச்சு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுக்கோங்க, அவ்வளோதான்.
வீட்டில் இருக்குது முன்னாடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. சின்ன தண்ணியில் வந்து கல் உப்பை வச்சுட்டு அந்த விளக்கோ நீங்கள் ஏதாவது நீங்கள் எதை கொடுத்தீங்களோ அதை வாஷ் பண்ணி வைங்க, இனிமேல் கொடுக்காதீங்க. அப்போ நம்ம கொடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாமா அப்படி ஒரு ரெமெடி இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். உங்கள் மனசு வந்து ஒரு சங்கடத்தில் இருக்கணும் பார்க்கும், ஐயோ நம்ம இப்படி பார்த்துட்டோமே, தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, தெரியாத பொழுது நமக்கு யோசிக்க தோணும். கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பில் வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதுமான விஷயம். அந்த என்டர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே கடந்து வந்த விஷயம் அங்கே முறிந்து போகும். அப்போ நம்ம எப்போதும் போல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பயம் தேவையில்லை. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், பூஜை பொருட்கள் எக்காரணம் கொண்டும் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க. சப்போஸ் கேட்டால் கூட ஒரு தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி விஷயம் அது கொடுத்தா உங்களுக்கும் பயனில்லை எங்களுக்கும் பயனில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க, இல்லாட்டினா அவங்க வாங்கிக்கிறாங்க, அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னுடைய பூஜை பொருட்களை மற்றவங்க கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றீங்க, கொடுக்கக்கூடாது. ஆனால் வீட்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க, பையனோ பொண்ணோ வந்து அங்கேயே வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ கொடுக்கலாம். ரத்த சம்மந்த தொடர்புகள் யாருக்காக இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம், நம்மளுடைய பையனாக இருக்கும் பொண்ணாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அடுத்த ஆள் வெளியாள் மட்டும்தான் நம்ம வந்து இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரத்தம் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம பூஜை பொருட்களை அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கலாம். பையன் பொண்ணு சித்தப்பா சித்தப்பா பொண்ணு இப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா, ரத்த தொடர்போடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பூஜை பொருட்கள் நம்ம கொடுத்து வாங்கலாம். ஸோ இதனால தான் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க, அதனால் அந்த பதிவு உங்களுக்கு. ஸோ பூஜை பொருட்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கலாம், அது ரத்த சொந்தமாக இருந்தாலும் கொடுக்கலாம். மற்றபடி எந்த காரணம் கொண்டும் பூஜை நம்ம மந்திர சொற்கள் பயன்படுத்தின பூஜை சாமான்களை எக்காரணம் கொண்டும் கொடுக்கக்கூடாது. சரிங்களா, நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.